Hi, my dear brothers and sisters. என் பேர் கலச்சன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அதாவது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, நம்ம நினைச்சதோட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, கட் ஆஃப் டிட்டர்மினேட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கட் ஆஃபை நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருந்தால் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த வருஷம் சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய யூஜி அட்மிஷனில் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸாக இருந்தாலும் சரி, பிடெக் இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணி இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படியே சப்பிங் வீடியோஸில் காத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பிடெக் கோர்ஸஸ்க்காக இருந்தாலும் சரி, கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதோட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஹவு மச் கட் ஆஃப் வில் சேஞ்ச், அதாவது எவ்வளோ கட் ஆஃப் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்ம நினச்சதோட டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் கட் ஆஃப், கட் ஆஃபை நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர், அதாவது கட் ஆஃப் அஃபெக்ட் பண்ணுறக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட் தான் மெயின். ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ மெம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்காங்க, அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிர்ணயம் கவுன்சிலிங்கில் நிர்ணயிக்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னதுன்னு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க, இதை பொறுத்தும் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடைசி ரீசன் என்னதுன்னு பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ், உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ மெம்பர் ஆஃப் பீப்பிள் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண போகிறாங்க கவுன்சிலிங்கு, ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ மெம்பர் ஆஃப் பீப்பிள் இடம்பெற்றிருக்காங்கன்றதும் ஒரு ஃபேக்டர். இதில் மெயின் ஃபேக்டர் நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ், எத்தனை பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்க, உங்கள் கேட்டகரியில் எத்தனை பேர் வரப்போகிறாங்க, இதுதான் மெயின் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது. ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இடம்பெற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கவுன்சிலிங்க்கு வரத்துக்கு வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு 60-40 தான் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலேஜில் வேறு காலேஜில் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து பயந்துடாதீங்க. ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ரேங்க்கு கிட்டத்தட்ட இருந்தாலே ஓகே தான், அந்த சேஃப் கட் ஆஃப்ன்றதோட கொஞ்சம் தள்ளி போனாலும் ஓகே தான், உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் போயிடுறதுனால உங்களுக்கும் சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டியூ டு லேட் கவுன்சிலிங். லேட் கவுன்சிலிங்னால கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃபோட டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதேமாரி ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வராது கவுன்சிலிங்கில், ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போயிடுறதுனால அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதனால அவங்க சீட்ஸ் அவங்க சப்போஸ் அவங்களுக்கு சீட் கிடைக்கிற மாதிரி இருந்திருந்தாலும் இப்போ அவங்க வராதனால அவங்க சீட்லாம் அப்கமிங் ரேங்க்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வச்சுக்கோங்க, அதை யாரும் பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. எதாவது காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தால் சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா டிசிஷனையும் எடுங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பாருங்கள் தான் நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்ல வரோம். கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டியூ டு லேட் கவுன்சிலிங்னால கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் அண்ட் பீ கான்ஃபிடன்ட் பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.